எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷன் பச்சரிசியும் ரேஷன் துவரம்பருப்பி வச்சு வெண்பொங்கலும் சாம்பார் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் ரேஷன் அரிசியும் ஒரு டம்ளர் பாசி பருப்பு எடுத்து நல்லா கலைஞ்சிக்கலாங்க. ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சரிசியோட வாசம் இல்லாமல் இருக்கும். கடைசியாக கழுவுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு பொடி உப்பு ஏதோ ஒன்று கொஞ்சமாக சேர்த்துட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சரிசியில் வந்து லேசாக அந்த பழைய அரிசி வாடை அடிக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான் நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். இப்போது இது கூட கடைசியாக தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ அதை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வந்து அரிசி கம்மியாக போட்டு பருப்பு நிறைய சேர்த்துக்கணுன்னாலும் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. ஒன்றரை டம்ளர் அரிசி ஒன்றரை டம்ளர் பருப்பு போட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்புங்க. நம்ம சாப்பாட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு உப்பு நம்ம இதுலேயே சேர்த்துக்கலாங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணிங்க, மொத்தமாக ஏழரை டம்ளர் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நல்லா குழஞ்சி பொங்கல் நமக்கு கிடைக்குங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டு குழைய வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ சைட்லேயே நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம் ரேஷன் பருப்பு எடுத்து நல்லா ஒரு 4-5 தடவை அலசி எடுத்துருக்குறாங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு புளி, 4-5 பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, 1.5 ஸ்பூன் மிளகாய் தூளுங்க, சாம்பார் மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 4 கத்திரிக்காயை வந்து நான் பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம தனியாக போடுறத விட இது கூட போட்டு கடையல் மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்குங்க. தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு பொங்கல் விசில் வந்துடுச்சு, இறக்கிட்ட ஸ்டீம் போயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பொங்கல் வந்து நல்ல குறைவாக வந்திருக்கு. இப்போ வந்து பொங்கலுக்கு நம்ம தாளித்து விட்டுக்கலாங்க. கடலெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன் போட்டிருக்குறேங்க. கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம், சீரகம் பொரிஞ்சதும் 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. 2 இன்ச் சைஸில் இஞ்சி எடுத்து துருவி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேங்க. ஒரு பிடி கருவேப்பிலை, மிளகு வந்து முழுசாக போடாமல் நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து நம்ம குழந்தைய சாப்பிடும் போதுமே அவங்களுக்கு பிடிக்காமல் போகாது, மிளகு எடுத்து வெளியில் போட மாட்டாங்க, அதுக்காக தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு, இதை நம்ம பொங்கலோடு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாம் இது கூட சேர்த்துட்டு. பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுருந்தீங்களா, அதுவும் ரெடி ஆகிடுச்சு, விசில் போயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கலர்ஃபுல்லாக நல்லா கத்திரிக்காய் தக்காளியோட நல்லா வெந்திருக்குங்க. நம்ம வந்து இதை டைரெக்டாக கடையாமல் ஃபஸ்ட்டு தாளித்து விட்டு அதையும் சேர்த்து நம்ம கடைஞ்சிக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க, கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதுவும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் ஒன்றா சேர்த்து தாளிச்சு விட்டுக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு கலந்து விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம குழம்போடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கடையும் போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. வெங்காயம் எல்லாமே உள்ளே நல்லா கலந்து வரும். தனியாக தாளிக்கிட்டு போய் இது நல்லாயிருக்குங்க. இப்போ இதை வந்து கடைஞ்சிக்கலாம். நம்ம இது தனியாக நம்ம பாத்திரத்தில் சேர்த்து கடையணுன்ட்டு இல்லைங்க, நம்ம 4 விசில் விட்டதுனால நல்லாவே வெந்திருக்கும். கொத்தமல்லி தழை தூவி பரிமாறிக்கலாங்க. நம்ம ரேஷன் அரிசியில் செஞ்ச வெண்பொங்கலும் ரேஷன் பருப்பில் செஞ்ச சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சுங்க. ரேஷன் அரிசியோட ஸ்மெல் துளி கூட இல்லாமல் டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றிங்க.